அனைவருக்கும் வணக்கம். பேட்ச் மலத்தீர்வுகளை பற்றி இன்று சில விளக்கங்களை பார்ப்போம். பேட்ச் மலர் மருந்துகள், அதாவது பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வசிக்கக்கூடிய இடங்களில், அது பக்கத்தில் இருக்கிற நகரங்களில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி கடையில் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் கிடைக்கும். எல்லா கிராமங்கள்லையும் இன்னும் ஹோமியோபதி கடை கிடைக்க வரல. ஸோ அதனால் எல்லா கிராமங்களையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் அருகில் உள்ள நகரங்களில் இருக்கிற ஹோமியோபதி கடையில் வாங்கிக்கலாம், ஹோமியோபதி மெடிக்கல்ஸ். சரி, அங்கே என்னால் போக முடியல, எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா, ஆன்லைனில் 1MG அப்படின்னு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் வாங்கிக்கலாம். இல்லையா அமேசான், அதில் போய் தேடினீங்கன்னா அதுலேயும் கிடைக்கும். அதுவும் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை போடுங்க, உங்களுக்கான வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கோம். சரி, இது எந்த அளவுகளில் வாங்கிறது அப்படின்னா, நாம் வந்து ஹோமியோபதி மெடிக்கல் டேர்மில் வந்து ட்ராம் அப்படிங்கிற கணக்கில் சொல்லுவோம். அதாவது இந்த சைஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நமக்கு ரெமெடிஸ் கிடைக்கும், குளோபல்ஸ் கிடைக்கும். இது வந்து 1 கிராம், அதாவது 5 கிராம் இருக்கும். இது வந்து 2 கிராம், அதாவது 10 கிராம் இருக்கும். இது ரெண்டு அளவுகளில் குளோபல்ஸ் கிடைக்கும். நம்ம ஹோமியோபதி ஷாப்பில் போயிட்டு 1 கிராம் குளோபல்ஸ் கொடுங்க, இந்த ரெமெடி கொடுங்கன்னா இதில் போட்டு தந்துடுவாங்க, எசன்ஸ் ஊற்றி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம எசன்ஸாகவே வாங்கிக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சாங்கன்னா, இந்த சைஸில் 10 மில்லிகிராம் அளவில் இந்த சைஸில் கிடைக்கும் எசன்ஸு. இதில் ஒரு 15 மில்லி அளவில் இது கிடைக்கும். அதை விட்டால் 30 மில்லியில் கிடைக்கும். அதாவது 10, 15, 30 மில்லியில் லூஸில் நமக்கு எசன்ஸ் ஹோமியோபதி கடையில் ஃப்ளவர் எசன்ஸு கிடைக்கும். நம்மளுக்கு சீல்டு பேக்கெட்டாக வேணும் அப்படின்னா, இந்த சைஸில் 30 ml அளவில் ரெமெடிஸ் கிடைக்கும். அதற்கு அடுத்த ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா 100 ml கிடைக்கும். இதோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்தந்த ஹோமியோபதி கடையில் ஒரு அதிகபட்சம் 5 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் வந்து எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா, இதில் கிடைக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே நல்ல தரம் வாய்ந்தது தான். எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று குறைச்சலோ இல்லை அதிகப்படுத்துதலோ இல்லை. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா கம்பெனியுடைய மருந்துகளும் ரெமெடிஸும் தரம் அளவில் சரியாக தான் இருக்குது. நாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது தேவையில்லை. நாம் ஒரு பெரிய கன்சல்டண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, பேட்ச் ஃப்ளவர் சென்டர்லேருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய எசன்ஸை வாங்கி அங்கே 20 மில்லி பாட்டிலில் கொடுப்பாங்க, க்ளோஸ்டு பேக்கிங்கில். அதை வாங்கி ஒரு பாட்டில் 20 மில்லியை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 லிட்டர் வரைக்கும் நம்ம அதை வினிகர், சைடு வினிகர், மெடிக்கல் கால்களால் போட்டு கலந்து அதை உபயோகப்படுத்தலாம். அந்தளவுக்கு நம்ம ஃபேமிலி யூஸுக்கு தேவையில்லை. இந்த 2 கிராம் குளோபல்ஸே அதிகபட்சம் போதுமானது. ஏன்னா நாம் குறைஞ்ச அளவில் தான் இந்த ரெமெடிஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக கண்டினியூவாக சாப்பிட வேண்டிய அவசிய தேவைகள் இருக்காது. இல்லை நாங்கள் வாங்கி நாம்ளே வந்து ரெமெடிஸ் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹோமியோபதி கடையில் இந்த மாதிரி குளோபல்ஸ் கிடைக்கும். குளோபல்ஸ் இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், குளோபல்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும், இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும். இது ஒரு சைஸ் வந்து 40, 30, 20 போட்டிருப்பாங்க. நம்ம ஓன் யூஸுக்கு வந்து 40 அல்லது 30 வாங்கிக்கலாம். அதை வந்து இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கண்டெய்னர் இதனுடைய டப்பாவில் போட்டுட்டு, இதில் வந்து குறைஞ்சது 25 சொட்டுகள் அந்த குளோபல்ஸுக்கு விட வேண்டியிருக்கும். அதிகம் தேவையில்லை, 25 சொட்டுகள் விட்டால் போதும். 25 சொட்டுகள் விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து இந்த குளோபல் சக்கரை உருண்டைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இந்த சக்கரை உருண்டைகளை, அதாவது மாத்திரை வந்து எடுத்து தண்ணி போட்டு விழுங்கக்கூடாது. நம்ம நார்மலாக வந்து மாத்திரை எண்ணுக்கு எப்படி கொடுப்போம், வாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடுவோம். பட் இதில் வந்து இந்த உருண்டைகளை சப்பி தான் சாப்பிட்ணும், வாயில் போட்டு சப்பி தான் சாப்பிட்ணும், அதாவது சுவைத்து சாப்பிட்ணும். நாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த உருண்டைகளை கையில் எடுக்காமல் இந்த கண்டெய்னரில் இருக்கிற மூடியை கழட்டி இதிலிருந்து, இதில் வந்து
ரெண்டு உரணையை போட்டு வாயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கையில் வந்து சில டைமில் வந்து அழுக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, எந்த அளவில் டோசேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னா, பிறந்த குழந்தையிலிருந்து இறுதி நாளை நெருங்கக்கூடிய கடைசி நாளை நெருங்கக்கூடிய நபர்களுக்கு வரைக்கும் இந்த ரெமெடிஸை கொடுக்கலாம். பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் அதிகப்படியாக பயப்படுவாங்க. அதுவும் 2-3 வயது வரைக்குமே தடுப்பூசி போடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெமெடிஸ் கொடுக்கக்குள்ள இதனால் வந்துருச்சோ அப்படின்னு பெற்றோர்கள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிறந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கறத நம்ம தவிர்த்துட்டு, அந்த குழந்தைய குளிக்க வைக்கக்கூடிய, அதாவது பாத் குளிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு பக்கெட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சொட்டுகள் விட்டுட்டு அந்த தண்ணியை அந்த குழந்தைகளுக்கு ஊற்றி குளிக்க வைக்கலாம். அதை தவிர மதர் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள், அவங்க அந்த குழந்தைக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தாய்ப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு போய் அந்த பிரச்சனைகள் குறையும். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம 6 மேலே தாய்ப்பால் இப்போ யாரும் கொடுக்கறதில்ல, அதனால் குளிக்கிற தண்ணியில் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர். ஒரு தைரியம் வந்துச்சு, 3 நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம், அதனால் நல்லா இருக்குன்னா நீங்கள் தைரியமாக சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 வேலைகள் கொடுத்தா போதும், அதுவே அதிகம். ஏன்னா குழந்தைகளுக்கு அதிக காம்ப்ளிகேஷன் இருக்காது, அதிக மனப்பதிவுகள் இருக்காது, அது குழந்தையோட தன்மையில் கொஞ்சம் குறைவான பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்குள்ள 1 மணி நேரத்துக்கு 1 தடவை இந்த குளோபல்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை எடுத்தால் போதும். எப்படி சாப்பிட்றது அப்படின்னிங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா பசியோடு இருக்கக்குள்ள இந்த குளோபல்ஸ் சாப்பிடக்குள்ள இந்த எசன்ஸ் நானோ டெக்னாலஜி லெவலில் பிளட்டில் கலந்து உடனடியாக உடம்பில் எல்லா இடத்துலையும் பரவி அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். பலன்கள் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எப்போவுமே மனதளவில் தயாராகிட்டோம், மருந்துனா 3 வேலை குடிக்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் மினிமம் பெரியவங்க 3 வேலை எடுத்துக்கலாம். அது பிரச்சனைகள் குறையுது அப்படின்னா 1 வேலை எடுத்தால் போதும், அதுவும் பிரச்சனை முழுசாக தீர்ந்துருச்சுன்னா அதையும் நிறுத்திடலாம். இது வந்து நார்மலாக டோசேஜ் எடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வந்து இதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், இல்லை கமெண்ட்ஸில் எழுதலாம். உங்களுக்கான விஷயங்களை நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கோம். அனைவருமே இதை தைரியமாக எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் புரிதலோடு இந்த ரெமெடிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனநல பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். குறைந்த செலவில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இதுதான். இதுக்கு வந்து எந்த டாக்டர் அட்வைஸும் தேவைப்படலை. அதுக்கான விஷயங்கள் வந்து பேட்ச் சென்டரில் கொடுக்கல. டாக்டர் பேட்ச் அவர்கள் வேர்ல்டு லெவலில் வந்து இதுக்கான பிரிஸ்கிரிப்ஷனோ மற்ற விஷயங்களோ எதுவும் கிடையாது, அங்கீகாரம் தேவையில்லை. அதனால் எல்லாருமே தாராளமாக ஹோமியோபதி மெடிக்கல்ஸில் போய் நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து குளோபல்ஸாக வாங்காமல் நாங்கள் எசன்ஸாகவே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எசன்ஸாக வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில், அதாவது ஒரு 25 ml 25 ml தண்ணீரில் இது வந்து ஒரு 3 சொட்டுலேருந்து 4 சொட்டுகள் விட்டுட்டு அதை வந்து நல்லா கலக்கிட்டு ஒரு வேளைக்கு 1 டீஸ்பூன், அதாவது ஒரு 5 ml அளவுக்கு அந்த தண்ணியை எடுத்து மெதுவாக நாக்கில் விட்டு வாயில் விட்டு நாக்கில் சுவைச்சு சாப்பிட்லாம். அதாவது 1 1/4 டம்ளர் தண்ணியில் 3 சொட்டுகள் போதும். இது வந்து 1 1/2 லிட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கிறோம் அப்படின்னா 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு 5 to 6 சொட்டுகள் போதும். 1/2 லிட்டர் பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். வெளியே போகக்குள்ள அங்கே போயிட்டு நாம் கடகட கடன் குடிக்காமல் மெதுவாக சிப் சிப்பாக, அதாவது சூடான தண்ணியை எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி குறைஞ்ச அளவிலான தண்ணீரை வாயில் ஊற்றி குடித்து அதாவது சுவைச்சு அந்த தண்ணியை விழுங்கினா போதும். ஒரு அதிகபட்சம் 3 to 4 விழுங்குகள் போதும், அதாவது 1 5 ml போதுமானது ஒரு வேலைக்கு. இந்த இதில் வந்து தண்ணியில் கலந்துக்கிட்டோம்னா
குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அந்த தண்ணியை. வெயில் படாமல் இருந்ததுன்னா எதுவும் ஆகாது, ஒரு வாரம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். நன்றி, அனைவருக்கும்.